இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப் மூலமா உங்களுக்கு எந்த கிரிப்டோ கரன்சி இருந்தாலும் சரி அதை இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஈஸியா வந்து செல் அப்படிங்க கூடியதை கொடுத்த உடனே உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி செல் ஆகி உங்களோட INR-ஆ வந்து கன்வெர்ட் ஆயிரும். அதை நீங்க இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களோட பேங்க்குக்கே வந்து வித்ரா எடுத்துக்கலாம். அது மாதிரியான ஒரு ஆப்பை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா வந்து ஆப்ல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அதுல எப்படி கேஒய்சி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். இதுல வந்து கேஒய்சி அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான விஷயம் தான். ஈஸியா உங்கள்கிட்ட வந்து வெறும் பேன் கார்டு இருந்தது ஆதார் கார்டு இருந்தாலே போதும் உங்களோட கேஒய்சி வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த டைம்ல வந்து ஜாயின் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா 50 ரூபீஸ் மதிப்புள்ள பிட்காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து தராங்க. மறக்காம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அப்பனா உங்களுக்கு அந்த 50 ரூபீஸ் பிட்காயின் கிடைக்கும். அதை நீங்க இன்ஸ்டன்டா செல் பண்ணி உங்களோட பேங்க் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பிளே ஸ்டோருக்கு வந்து டைரக்டா வந்து உங்களை கூட்டிட்டு போகும். அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த காயின் ஸ்விட்ச் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து கேட்கும். அதுல உங்களோட இந்தியன் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த உடனே ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸும் இது மாதிரி தான் இருக்கும். உள்ள நீங்க வரப்ப மேல வந்து 0.00 அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ரீசார்ஜ் வேலட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து பிட்காயினும் வந்து வாங்கிக்கலாம். எத்தீரியம் எதாக இருந்தாலும் சரி உங்களோட பேங்க்கில் இருக்கக்கூடிய காசை வந்து இந்த வேலெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி இருந்தாலும் வாங்கிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த ஒரு வேலெட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன கரன்சிஸ் வந்து சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைட் காயின் இருக்குது, பிட்காயின் இருக்குது, எத்தீரியம், ரிப்பிள், ட்ரான், பைனான்ஸ் காயின் அண்ட் வந்து டெட்டர், டேஷ் அந்த மாதிரி யூஎஸ்டி காயின் எல்லாமே ஓஎக்ஸ் அண்ட் வந்து எல்லாமே வந்து இருக்கு. பேக் டோக்கன் கூட இதில் வந்து சப்போர்ட் ஆகுது. உங்கள்கிட்ட எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி இருந்தாலும் இந்த வேலெட்டுக்கு நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணி உங்களோட பேங்க்குக்கே நீங்கள் வந்து இன்ஸ்டன்டாக வித்ரா எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா இதில் வந்து கேஒய்சி வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா உள்ள வந்தோடனே போர்ட்ஃபோலியோவில் தான் உங்களோட ப்ரொஃபைல் இது மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடியதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து சில இது மூலியமாக தான் சில எத்தீரியம்ஸ் அண்ட் வந்து பிட்காயின்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து ஷோ ஆகும். நம்மளோட பேங்க் வித்ரா எடுத்ததுமே பாருங்க INR சென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி நீங்க வித்ரா கொடுத்தவொடனே கொஞ்ச நேரத்துல வந்து உங்களுக்கு 10-15 மினிட்ஸ்ல சில டைம் வந்து இன்ஸ்டன்டாவே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அதிகமா ஆளுங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா கண்டிப்பா வந்து வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்ஸ் அப்படிங்கக்கூடியது இருக்கும். அண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் எவ்வளவு இன்க்ரீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து எந்த எல்லா கரன்சியும் வந்து நீங்க பாத்துக்கலாம். டாப் லூசர்ஸ் அப்படிங்கூட எது வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து வரும். அதில் வந்து என்ன அப்படின்னா யூசர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த யூசர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்னன்னா 3 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்கும் வெரிஃபிகேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பேசிக் வெரிஃபிகேஷன். பேசிக் வெரிஃபிகேஷனில் என்ன அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் வந்து உங்களோட நேம் அது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். அது மூணு நீங்கள் கொடுத்த உடனே உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து பேசிக் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேன் கார்டு வெரிஃபிகேஷன். பேன் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு தேவையானது என்ன அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் பேன் கார்டு வந்து உங்களுக்கு தேவை. எந்த ஒரு ஜெராக்ஸும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பக்கூடாது. டைரெக்டாக வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் வந்து நீங்கள் அந்த பேன் கார்டை வச்சுட்டு எந்த ஒரு கிளாரும் இல்லாமல் எந்த ஒரு பிளரும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இன்ஸ்டண்டாக வந்து உங்களோட கேஒய்சி வந்து அப்ரூவ் ஆயிரும். நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா என்னோட பேன் கார்டில் வந்து மைனர் தான், நான் வந்து மைனர் அப்படின்னா மைனர்லேயே வந்து சில பேர் வந்து 18-18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சில பேர் பேன் கார்டு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பேன் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்காது. அந்த இடத்துல வந்து மைனர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அண்ட் வந்து அவங்களோட சைன் வந்து அந்த பேன் கார்டில் இருக்காது. ஏன்னா வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் சைன் வந்து இருக்கும், அப்படி இல்லை கார்டியன் சைன் தான் வந்து அந்த பேன் கார்டில் இருக்கும். அவங்களும் என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து 18+ இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு இப்போ 18 வயசு ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் சேட் பண்ணுறது மூலியமாக உங்களோட கேஒய்சி வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஐடென்டி கார்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐடென்டி கார்டு வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ண உடனே வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து கேட்கும். ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் வந்து பேக் பேஜை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களோட
கேஒய்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம வந்து பேன் கார்டு வெரிஃபிகேஷனில் வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நான் வந்து மைனர் கார்டை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எந்த ஒரு கிளாரும் இல்லாமல் அனுப்புனீங்கன்னா அவங்களே வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை ஏதாவது வந்து பெண்டிங்கில் இருக்குது வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டைமில் வந்து டியூ டு ஹை டிராஃபிக் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் டிலேஸ் இன் கேஒய்சி, இட் ஷுட் டேக் அபவுட் 24 to 48 hours டு ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து நான் வந்து லைவாக வந்து பண்ண சாட்டை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நானும் வந்து மைனர் பேன் கார்டு தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து அவங்களோட சாட்டில் போனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம சாட்டில் போயிட்டு என்ன பண்ணணும்னா ப்ளீஸ் அக்செப்ட் மை பேன் கார்டு அப்படிங்கக்கூடியது வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம இது வரைக்கும் பண்ண சாட் எல்லாமே வந்து அதில் வந்து இருக்கும். அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட பாருங்கள் நான் வந்து பண்ண சாட்டை உங்களுக்கு லைவாகவே வந்து காட்டுறேன். ஹலோ, தேர் நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து மை மை பேன் கார்டு இஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஹவு கேன் வி ஹெல்ப் யூ அப்படிம்பாங்க. திஸ் இஸ் மை ஓல்டு பேன் கார்டு பட் இட் இஸ் டேக்கன் பிஃபோர் 18 years அபவுன் பட் நவ் ஐ மேஜர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அக்செப்ட் த பேன் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 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 மட்டும் இல்லாமல் இட் கேன் பி டிலே டியூ டு கோவிட் 19 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் ரிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன், செக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பேன் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், என்னோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். யுவர் கேஒய்சி இஸ் அப்ரூவ்டு நவ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டண்ட்டாக அப்பயே வந்து என்னோட கேஒய்சியை வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும். உங்களோடது மேஜர் பேன் கார்டாக இருந்தால் எந்த ஒரு நீங்கள் சேட்டும் பண்ண தேவையில்லை, இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். ஓகே, நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்த உடனே வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 50 rupees ஃப்ரீ பிட்காயினை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ பிட்காயின் 50 rupees உடைய பிட்காயின் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீ உங்களுக்கும் வந்து பாருங்கள் கிவ் 50 and get 50 அப்படிங்கக்கூடியது இருக்குது. இந்த லிங்க் உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இதே மாதிரி கேஒய்சி அவங்கள ஃபினிஷ் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கும் 50 rupees கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு 50 rupees கிடைக்கும், பிட்காயினில் வந்து கிடைக்கும். பாருங்கள், ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏர்ன் 50 worth of BTC வென் தே கம்ப்ளீட் தர் கேஒய்சி அண்ட் கெஸ் வாட் யுவர் ஃப்ரெண்ட் ஏர்ன்ஸ் 50 and worth BTC 2. அவங்க வந்து 50 rupees மதிப்புள்ள பிட்காயின் வந்து ஃப்ரீயாக வந்து தர்றோம். அதை நீங்கள் இன்ஸ்டண்டாக வந்து செல் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து எவ்வளோ நான் வந்து இகாயின்ஸை வந்து நான் வந்து ரெடீம் பண்ணுறதுல ஏற்கனவே இந்த ஆப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த ட்ரோனா மாற்றி நான் வந்து இகாயின்ஸை வந்து செல் பண்ணேன். அதையும் வந்து பாருங்கள், இகாயின் செல் பண்ணதோட ப்ரூஃபும் நிறையா பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க. அது வந்து பாருங்கள், ட்ரோனா மாற்றி நான் 468 rupees இது பண்ணி 450 rupees வந்து சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து எத்தீரியம்ஸ் வந்து நான் இது மூலியமாக தான் வாங்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எத்தீரியம் வாங்கினது அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேங்க்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பிடிசியாக இருக்கட்டும் எத்தீரியமாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் இந்த ஆப் மூலியமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனை நாள் வந்து இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்கும்னு எனக்கு தெரில. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே வந்து இந்த ஆப்பில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கேஒய்சி வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட கேஒய்சி வந்து வெரிஃபை ஆகிடும். 50 rupees ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு தராங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு 50 rupees கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 friends ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 rupees கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் 50 rupees கிடைக்கும். நிறையா பேர் இன்னும் வந்து எப்படி கிரிப்டோ கரன்சியை வந்து ரியல் கேஷாக அதாவது பேங்க்கை வந்து மாற்றுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்காக ஜியோடெஸ் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் அது இப்போதைக்கு 100 rupees மதிப்புள்ள எத்தீரியம் வந்து எனக்கு ஷோ ஆகும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. அண்ட் காயின் ஸ்விட்ச் ஃபீ வந்து பாருங்கள் 0 rupees. அண்ட் வந்து நீங்கள் செல் பண்ணுறது அண்ட் வந்து நீங்கள் வந்து எத்தீரியம் வாங்கிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஜியோடெஸில் 0.01 கிட்டே வந்து எடுப்பாங்க. இதில் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து நீங்களே வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து
ட்ரான்ஸ் அப்படிங்கக்கூடியது வந்து கிளிக் பண்ணோம்னா எவ்வளோ வந்து இவங்க எடுப்பாங்க அப்படின்னா 0.003 தான் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் ஃபீஸாக வந்து எடுப்பாங்க. அதனால் மறக்காமல் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக வந்து நீங்கள் எந்த கிரிப்டோகரன்சியாக இருந்தாலும் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் எண்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து வந்து ஏர்னிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே, கேஒய்சி சம்மந்தமான டவுட் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இந்த மெசேஜ் பண்ணி எந்த ஒரு டவுட்னாலும் கேளுங்கள். இல்லை வந்து எனக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். வேறு ஏதாவது வெப்சைட் பற்றி சொல்லணும்னாலும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ.